ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷோபா அண்ட் கிராஃப்ட். இப்போ வந்து நம்ம கூடைக்கு கைப்பிடி போட போகிறோம். ஸோ இது வந்து முறுக்கு கைப்பிடி, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஒரு கூடைக்கு வந்து ஒரு பக்கம் போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் வந்து போட போகிறோம். எங்கன்னா கரெக்டாக இந்த நாட்டில் போட போகிறோம். இந்த ரெண்டு நாட்டு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு நாட்லேயும் இந்த ரெண்டு நாட்லேயும் போட போகிறோம். ஸோ நான் அதுக்கு வந்து சாண்டல் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். சாண்டல் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3.5 அடி. இது வந்து உள் வயரு, 1, 2, 3, 3.5 அடி. இந்த 6ல வர மாதிரி நம்ம வந்து இப்போ 3 அடியில் 2 ஒயர் எடுத்துக்கலாம். 3 அடியில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் இருக்குது. 2 ஒயர், இது வந்து உள் ஒயர். இது உள் ஒயர். இப்போ இந்த 2 கலரில் வந்து நாம் மேலே வந்து சுற்றுறதுக்கு ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 7 அடி எடுக்க போகிறேன். 7 அடி, 1, 2, 3, 4, 5, 6, 7. மொத்தம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 7 அடி எடுத்துருக்கிறேன். இதே போல் ஆரஞ்சு கலர் ஒயரும் பார்த்தீங்கன்னா 7 அடி எடுத்துருக்கிறேன். நம்ம ரெண்டும் வச்சு நம்ம வந்து ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ண போகிறோம். 2 ஒயரும் பார்த்தீங்கன்னா 7 அடி இருக்கும். இப்போ நம்ம அந்த கூடையில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒயர் இருக்கு இல்லையா, இப்போ 2 சாண்டல் கலர் வந்து உள் ஒயர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த 2 ஒயரும் இது பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஆரஞ்சு கீழே 2 நாட் இருக்கு இல்லையா, இந்த 2 நாட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து இது விட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த நாட் வழியாக எடுக்க போகிறோம். இந்த ஆரஞ்சு கீழே இப்படி விட்டுட்டு 2 நாட் வழியாக நீங்கள் விட்டு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கைப்பிடி. அப்படி எடுத்து ஈக்குவலாக கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ஈக்குவலாக கொண்டு வந்துடுங்க. ஓகேவா, கொண்டு வந்துட்டு இந்த இடம் வந்து டைட்டாக இருக்கிறதுக்கு இங்கே ஒரு நல்ல நூல் ஒன்று வந்து நல்லா கட்டிக்கலாம். நீங்கள் அந்த நூல் கட்டிட்டு நம்ம பின்னும்போது நமக்கு இந்த இடத்துல வந்து இது மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆரஞ்சு ப்ளூ ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 2 ஒயரும் ஈக்குவலாக எடுத்து இது விட்டோம் பார்த்தீங்களா, இதுக்குள்ளேயே நம்ம இதையும் விட்டுட்டு இந்த பக்கமாக கொண்டு வரணும். வச்சுக்கோங்க. ஆரஞ்சு வந்து லெஃப்ட் ஹேண்டுக்கு இப்படி வந்துடணும் எக்ஸ் மாதிரி. அப்போ அடியில் இருக்கிறது வந்து ப்ளூ வந்து அடியில் இருக்கு இல்லையா, இந்த ப்ளூவை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ப்ளூவுக்கு அடியில் இப்படி கொண்டு வரணும். அடியில் கொண்டு வந்தோமா, கொண்டு வந்துட்டு இந்த எக்ஸ் மாதிரி இப்படி வச்சுக்கணும். இப்படித்தான் நம்ம வைக்கணும். அதாவது இந்த ஆரஞ்சு இந்த ஆரஞ்சு கடியில் போயிடும், இந்த ப்ளூ இந்த ப்ளூ கடியில் போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்படி பண்ணிவிட்டு
இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஆரஞ்சு எடுத்து இப்படி சுற்றி கொண்டு வாங்க. இப்படி அதுக்கு நம்ம வந்து உள் ரன்னிங் ஒயர் இப்படி தொட்டு இந்த உள்ளக்கிற ஒயரை பிடிச்சிக்கணும். இந்த ஆரஞ்சு ஒயர் வந்து இப்படி சுற்றி கொண்டு வந்து இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து இப்படி விட்டுறணும். விட்டுட்டோமா? இப்போ இப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஆரஞ்சு ஒயர் வந்து அடியில் இப்படி கொண்டு வந்து இந்த ரெண்டு ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து இந்த பக்கம் விட்டுறணும். அதாவது இந்த அடியில் பின்னாடி வர ஒயர் வந்து ரெண்டு நடுவில் இருக்கிற ஒயருக்கு கொண்டு வரணும். இப்போ வந்து இந்த பக்கம் வந்துடுச்சு. இப்போ இது கொண்டு வந்து இந்த ப்ளூ ஒயர் வந்து இப்படி அடியில் சுற்றி கொண்டு வந்து இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து இந்த பக்கம் விட்டுறணும். இப்போ நாம் இந்த ஆரஞ்சு ஒயர் விட்டு ப்ளூ ஒயர் விட்டுட்டோமா. இப்போ இந்த ஆரஞ்சு ஒயர் என்ன பண்ணணும், இந்த ப்ளூ ஒயர் என்ன பண்ணணும், அடியில் இப்படி கொண்டு வந்து இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். இப்போது இந்த ஆரஞ்சு ஒயர் அடியில் சுற்றி கொண்டு வந்து இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து இந்த பக்கம் விட்டுறணும். நல்லா டைட்டாக பின்னிட்டே வரணும். இப்போ இந்த ஆரஞ்சு ஒயர் வந்து அடியில் கொண்டு வந்து இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து இந்த பக்கம் விட்டுறணும். இப்போது இந்த ப்ளூ ஒயர் அடியில் கொண்டு வந்து இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து இந்த பக்கம் விட்டுறணும். இப்போது இந்த ப்ளூ ஒயர் அடியில் கொண்டு வந்து இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து இந்த பக்கம் விட்டுறோம். ஸோ நம்ம இதே போல தான் சுற்றி சுற்றி வந்தோமா, இப்போ ஆரஞ்சு ஒயர் அடியிலேருந்து கொண்டு வந்து இந்த பக்கம் விட்டுறோம். இது மட்டும் நீங்கள் மறக்காமல் இந்த ஸ்டெப்பு வந்து மாற்றி மாற்றி பண்ணிட்டு வாங்க, கரெக்டாக வந்துடும். இப்படி கொண்டு வந்து இப்படி விட்டுருவோம். இப்போது என்ன பண்ணோம், இந்த ப்ளூ ஒயர் எடுத்துகிட்டு வந்து இப்படி விட்டுருவோம். இப்போ இந்த ப்ளூ ஒயர் கொண்டு வந்து இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து இப்படி விட்டுருவோம். இப்போ வந்து இந்த ஆரஞ்சு ஒயரை கொண்டு வந்து இப்படி விட்டுருவோம். இப்போது இந்த ஆரஞ்சு ஒயர் இப்படி கொண்டு வந்து இந்த ப்ளூ ஒயருக்கு நடுவில் விட்டுருவோம். இப்போ இந்த ப்ளூ ஒயர் இப்படி கொண்டு வந்து இந்த ஆரஞ்சு ஒயர் நடுவில் இப்படி விட்டுருவோம். இப்போ இந்த ப்ளூ ஒயர் இப்படி கொண்டு வந்து இந்த ஆரஞ்சு ஒயர் இப்படி கொண்டு வந்து இப்படி விட்டுருவோம். இப்போ வந்து இதை கொண்டு வந்து இப்போ
பிரிச்சிருக்காங்க. பிரிச்சுட்டு இப்படி கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பார்க்குறோம் இல்லையா, இந்த இடத்துல இந்த ஆரஞ்சு கிடக்கிற இந்த ரெண்டு நாட்லேயும் ரெண்டு பக்கமும் இதை நம்ம வந்து சொருகணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஒயர் சொருக முடிச்சிடலாம். சென்டராக இழுத்து வச்சுக்கணும். இழுத்துட்டு இழுத்து ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். உள்ளே வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இது வந்து உள் பக்கமாக வந்து ஒயர் சொருகி விடணும். நான் உங்களுக்கு சொருகிட்டு காமிக்கிறேன். வந்து இப்படி உள் பக்கமாக நாட் போட்டுட்டு உள் பக்கமாக வந்து நம்ம சொருகி விட்டுருவோம். அதே போல் இந்த பக்கம் போகிற நாட்டையும் வந்து நம்ம இப்படி திருப்பிட்டு போல் உள் பக்கமாக சொருகி இது ஃபுல்லாக சொருகி விடணும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு ஒயரை நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் போகிற ஒயர் இங்கேயும் இப்படி கொடுத்து இழுத்துருவோம். இங்கேயும் இங்கே போகிற இந்த ஒயர் வந்து இந்த பக்கமும் கொடுத்து இழுத்துருவோம். அதே போல் இந்த பக்கம் போகிற ஆரஞ்சு இருக்கு இல்லையா, அதே போல் இந்த பக்கம் போகிற ஆரஞ்சு இந்த பக்கம் கொடுத்து இழுத்துடும். இந்த மாதிரி இழுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இழுத்துட்டு இதை இழுத்து அப்படி இழுத்துட்டு இது வந்து இப்படி உள் பக்கமாக பக்கமாக ஒரு நாட் போட்டுக்கணும். இப்போ இந்த ஆரஞ்சு ஒயரு இந்த பக்கமும் இந்த ப்ளூ ஒயர் வந்து இந்த பக்கமும் கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம அந்த ரெண்டு ஒயரை இந்த உள் பக்கம் கொண்டு வந்து ஜிக்ஸாக் மாதிரி கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்து இப்போ இங்கே ஒரு நாட் போட்டுட்டு இதை வந்து இப்படி உள் பக்கமாக வந்து நம்ம சொருகி விட்டுருக்கோம். அதே போல் இந்த ஒயரும் இப்படி கொண்டு வந்து இந்த பக்கமாக கொண்டு போய் இந்த பக்கம் வந்து சொருகி விட்டுருப்போம். சொருகிட்டு நம்ம கட் பண்ணிடலாம்.